Hello friends, welcome to my channel. நீங்க என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கனா தமிழ் புலவர்கள் வரிசையில பாரதிதாசன் அவர்கள் பத்தி தெரிஞ்சிக்கலாம். வாழ்க்கை குறிப்பு அப்படினு பாத்தீங்கனா இயற்பெயர் வந்து சுப்ரத்தினம், பெற்றோர் கனகசபை, லட்சுமி அம்மையார், பிறந்த ஊர் புதுச்சேரி, காலம் 29/4/1891, 21/4/1964. சிறப்பு பெயர்கள் அப்படினு பாத்தீங்கனா புரட்சி கவிஞர் அருஞ்சர் அண்ணா, பாவேந்தர், புதுவை குயில், பகுத்தறிவு கவிஞர், தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ், இயற்கை கவிஞர். நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை அமுது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேரதாண்டவம், அழகின் சிரிப்பு, புரட்சி கவி, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கழைக்கூத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, இளைஞர் இலக்கியம், சுப்பிரமணியர் துதியமுது, சுதந்திரம். உரைநடை நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். நாடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல தீர்ப்பு, விசிறாந்தையார், சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு, சத்தி முத்தப்புலவர், இரணியன் அல்லது இணையற்ற வீரன், சௌமியன், படித்த பெண்கள், இன்பக்கடல், நல்ல தீர்ப்பு, அமைதி. இதழ் வந்து குயில், முல்லை, முதலில் தொடங்கிய இதழ். நெக்ஸ்ட்டு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம்மை பாரதிதாசனாக ஆக்கி கொண்டார். அகவல், என் சிறுவிருத்தம், அரசிர் விருத்தம் ஆகியவை இவருடைய பாடல்களில் மிகுதியாக பயன்படுத்தியிருக்காரு. பாரதியினுடைய வேண்டுகோளுக்கிணங்க இவர் பாடிய எங்கெங்கு காணினும் சக்தி எடா என்ற பாடலை கேட்ட அவர் அக்கவிதையை தாமே ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்ரத்னம் எழுதியது என சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பினார். தொடக்க கல்வி கற்றது திரு புலிசாமியாரிடம். இவர் தமிழ் பயின்றது புலவர் பூ ஆ பெரியசாமியிடம். இவர் கவித்திறன் கண்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் அறிஞர் அண்ணா அவர்கள் இவருக்கு புரட்சி கவி அப்படின்ற பட்டத்தையும் 25,000 ரூபாய் நன்கொடையும் அளித்தார். வா ராவினுடைய அழைப்பின் பேரில் ராமானுஜர் என்னும் படத்திற்கு திரைப்பட பாடல் எழுதினார். சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுமைப்பித்தன் பாரதிதாசனை அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படின்னு சொல்கிறாரு. கூப்பர் ராசகோபாலன் பாரதிதாசனை பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னு சொல்கிறாரு. சிதம்பரநாத செட்டியார் பாரதிதாசனை அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்கிறார். விஆர்எம் செட்டியார் புரட்சி கவி பாரதிதாசன் புதிய கவிதையை சிருஷ்டி செய்கிறார், இயற்கையாகவே செய்கிறார். தமிழ் மொழியில் புதிய வளைவும் நெளிவும் மெருகும் ஏற்றுகிறார். இவர் இசைவெறியில் கவிதை கண்ணுடன் பாடும்போது நாம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் சலிப்பின்றி கேட்டு இன்புறலாம். இது உண்மை, மறுக்க முடியாத உண்மை என்று பாராட்டுகிறார். திருவிக்கா பாரதிதாசனை குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும், பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என பாராட்டுகிறார். சுரதா பாரதிதாசனை தடை ஏதும் இல்லை, இவர் நடையில் வாழைத்தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு என்று பாராட்டுகிறார். 1990 தமிழக அரசு இவரின் நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கியது. மேற்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலவா நாடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய், ஒளிமுகத்தை கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதர் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கிறது இந்த வயம். கல்லாரை காணுங்கள், கல்வி நல்கா கசடர் தூக்கு மரம் அங்கே உண்டாம், தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழ், எங்கள் உயிருக்கு நேர், தம்மை பழித்தவளை தாய் தடுத்தாலும் விடாதே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா.